வணக்கம், திஸ் இஸ் ஆர்ஜே கிஷோர். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பேசுறோம், அதாவது ராமபிரான், ஜெய் ஸ்ரீராம். இந்த நாமம் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு திருநாமம். நான் வந்து சின்ன வயசுல வந்து பாட்டி கூட வந்து சைதாப்பேட்டையில் வந்து ஒரு அழகான கோயில் இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில்னு. அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து ராமாயண காலட்சேபம் நடக்கும். அந்த ஆத்து மணலில் வந்து எல்லாருமே ஜாலியாக வந்து சுவாரஸ்யமாக கதை கட்டு இருப்பாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து கோபுரம் கட்டி விளையாடிட்டு இருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து கதை வந்து அப்படியே விழுந்துட்டே இருக்கும். அந்த உபன்யாசகர் வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக வந்து அந்த கதை சொல்கிற விதம், அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் வந்து கண்முன்னே கொண்டு நிறுத்துகிற விதம், ராமாயணத்தில் வந்து நேர்லேயே பார்க்குற மாதிரியே ஒரு பிக்சர் கொடுப்பாரு பாருங்க, அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அதாவது யதார்த்தமான ஒரு ஜோக்கோட யதார்த்தமான ஒரு உதாரணங்களோட செல்வார். இப்போ வர சீரியல் மாதிரி ஒரு சுவையான சம்பவங்கள்லாம் ரொம்ப வந்து தொடரும் அப்படின்னு போட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிடுவார். எல்லாமே ரொம்ப அடிசமாக வந்து நாளைக்கு என்ன பேசுவார், நாளைக்கு என்ன பேசுவார், ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக எத்தனை முறை வந்து கேட்ட கதையானாலும், எத்தனை முறை வந்து படமாக பார்த்துருந்தாலும், இல்லை தொலைக்காட்சி சீரியலாக இருந்தால் கூட சரி, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரிந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் கேட்க பார்க்க படிக்க தூண்டுகிற ஒரு அற்புதமான வந்து ஒரு படைப்பு வந்து ராமாயணம் இல்லையா. நான் வந்து பெரிய உபன்யாசகர்லாம் கிடையாது, ரொம்ப வியாக்கியானலாம் எழுத மாட்டேன் நான். நான் வந்து ஒரு சராசரியான இந்த உபன்யாசகம் கேட்டு சினிமா பார்த்து ராமாயணத்தை வந்து சினிமாவாக பார்த்து வளர்ந்த ஒரு ரசிகன். அந்த ஆவலை வந்து இன்னும் ஜாஸ்தி வந்து தூண்டியது வந்து நமது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளா எழுதின ராமாயணம். இப்போ ராமாயணத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒரு யதார்த்த சினிமா போல ராமாயணத்தை வந்து படமாக கற்பனை செய்கிற பார்க்கும்போது இந்த அனுமார் பண்ற காமெடியெல்லாம், அந்த இந்த குரங்கு சேஷ்டைகள், அந்த இந்த அரக்கர்களை வந்து தூக்கி அடிச்சு விளையாடுறது, அப்புறம் வந்து ராமர் வந்து சீதையை வந்து காதலிக்கும் போது ஆனா இப்படி கூட பண்ணுவாரா அப்படி கிறங்கி போயிருக்கேன் நான். இந்த அனுமார் வந்து சஞ்சீவி மலையை தூக்கும் போது அந்த மாதிரியான நமக்கு உடம்பு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாடியை வந்து டெவலப் பண்ணும்பா அந்த மாதிரி தோணும். இந்த கூலி வந்து தெரியல இருந்தா அப்படியே அப்படியே ஆத்திரமா அவரை கல்லெட்டு அவளை மேலே அடிக்கலாமான் இருக்கும், நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த இந்திரஜித் வந்தா அந்த சினிமா சீரியல்ல நீங்க அந்த ராமாயண சீரியல பார்க்கணும், பிதாஜி அப்படி கத்தின்னு வருவார் அந்த இந்திரஜித். அவரை பார்க்கும்போது இன்னும் ஸ்மார்ட்டா இருக்கான் பாரா அந்த மாதிரி தோணும். அதுவும் கும்பகரனை பார்த்தா இவ்வளவு நல்லா நாள் நீ பாவம் போம் இப்படி வந்து ஒரு அநியாயமா வந்து இந்த கட்சியில சேர்ந்து இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இந்த பாத்திரங்களோடு ஒண்ணி போய் நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா, இப்படிலாம் தோணும் நமக்கு. நாம எனக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே தோணிருக்கோம். முக்கியமா பார்த்தா யோசிச்சு பார்த்தா ராமாயணத்தில் வரும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு சொல்கிற உண்மைகள், ராமாயணத்தில் வரும் நிகழ்வுகள், இவை எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் மனிதர்களையும், நாம் எதிர்கொள்ளும் சவால்களையும், நாம் எடுக்கும் முடிவுகளையும், எப்படி பல விஷயங்கள் வந்து ராமாயணம் நம் நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்துப்போவதை பார்க்கும்போது ராமாயணம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு தான். ஓகேவா, நான் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், நான் ஒரு தனித்திறன் பயிற்சியாளர். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ராமாயண கதையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எல்லா டாப்பிக்கும் வந்து அதில் வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், சரி ஒரு ஐடியா பண்ணலாம், அதுவும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து நம்முடைய கவர்மெண்ட் நடத்திருக்கும் போது இதை பற்றி பேசலாம்னு யோசிச்சு. அதாவது இந்தியாவுடைய கலாச்சாரத்தை மிகப்பெரிய அளவில் பேசுகிற இரு பெரும் இதிகாசங்கள் வந்து ராமாயணம் மற்றும் மகாபாரதம். எத்தனை அறிவியல் உண்மைகள், எத்தனை வரலாற்று உண்மைகள் அந்த கதைகளிலே வந்து ரொம்ப புதஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனை இயற்கை பேரழிவுகள் வந்தாலும், எத்தனையோ அந்த அரசர்கள்லாம் வந்து படையெடுத்து சுரண்டிட்டு போனாலும், இந்த ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும், தற்போதைய ஒரு பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு எத்தனை வந்து செல்வத்தை சுரண்டினாலும், ஓகேங்களா, வெற்றி கோஷம் இல்லை, நிறைய கடவுளே இல்லை அப்படின்னு கோஷம் போட்டாலும் என்றைக்குமே நம்முடைய உலகம் உள்ளளவும் நீடித்து இருக்க போகிற காவியம் ராமாயணம் மகாபாரதம். எல்லா காவியமே முக்கியமாக ராமாயணம். ஓகே, அதற்கு சாட்சியாக அயோத்தி மாநகரம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைட்டிங்ல அப்படியே ஜொலிக்குது. ஓகேவா, நான் வந்து ரொம்ப நாள் மணி போயிருக்கேன், இந்த குட்டியான ராமர் வந்து ஒரு சின்ன கூரைக்குள்ள வச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த சரையூர் நதிக்கரையுடைய பிரம்மாண்டம், அதில் எழுந்திருக்கும் அற்புதமான கோயில்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இதிகாச பெருமைகளை ராமாயணம் அற்புதமாக விவரிக்கிறது. அந்த விவரிக்கும் இடங்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நிச்சயமாக மெய் சிலிர்ப்பது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, இப்ப என்ன பண்றோம்னா, இந்த ராமாயணத்தை நான் சொன்ன வந்து முக்கியமான டாபிக்ஸ் சொன்னேன் இல்லையா, சாஃப்ட் ஸ்கில் டாபிக்ஸ், அதாவது தனித்திறன் பயிற்சிக்கான டாபிக்ஸ், ராமாயணம் சொல்கிற அத்தனை மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸ், இதெல்லாம் வந்து எதுல வருது அப்படின்னு பார்க்க போறோம்.
ஓகேவா, ஒரு 39 நான் என்னுடைய கணக்கு வந்து சரியாக இருந்தது 39 பண்புகள் நான் யோசிச்சு பார்த்தேன். அத வந்து ஒரே ஒரு உதாரணம், ஒரு டாபிக்கு ஒரு உதாரணம் அது மட்டும் சொல்லி நான் சொல்றேன். அதை ஆராய்ந்து பார்த்தா நிறைய இருக்கு ஓகேங்களா. உதாரணமா பார்த்தீங்கன்னா என்னதான் கிடக்குது ராமாயணத்தை அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுது ராமாயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு கொடூரனை அழிக்க வந்து ஒவ்வொரு விதமாக கடவுள் வருவார், அவன் அழிப்பார். அதை வந்து ஒரு பண்டிகையாக கொண்டாடுவது நம்முடைய மரபு. அந்த கடவுள் எடுத்த 10 அவதாரங்களில் 7வதா வருகிற ராமாயணத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அவதாரங்களில் எல்லாம் கடவுள் கடவுளாக வந்து காட்சி கொடுத்து பக்தர்களை ரட்சிப்பார். ஆனால் இந்த அவதாரத்தில்தான் கடவுள் மனிதராக தோன்றி மனிதர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளையும் அவன் காட்டுகிற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் வெளிக்காட்டி அத்தனை சவால்களை எதிர்கொண்டு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதோடு இல்லாமல் சராசரி மனிதனாக வாழ்ந்தும் காட்டியிருப்பார் ராமபிரான் இல்லையா. ராமாயணம் என்கிற காவியம் முழுமையும் ராமர் என்கிற கதாபாத்திரத்தை சுற்றியே பின்னப்பட்டிருக்கும் இல்லையா, கண்டிப்பா இருக்கும். முக்கியமாக அவருடைய தலைமை பண்பு ராமரை மையமாக வைத்து ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்களை சுற்ற வைத்து அந்த கதாபாத்திரத்தின் பண்புகள் அந்த இதிகாசத்தில் நிகழும் நிகழ்வுகள் அனைத்தையும் ஆராய்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தம் வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 40 வாழ்க்கை கோட்பாடுகள் வந்து ட்ரை பண்றேன் ஓகேவா. அந்த கோட்பாடுகளை வந்து தனித்தனியாக கதையோட போக்கிலேயே வந்து துவங்கி அங்கங்க எடுத்து எடுத்து ஒரே ஒரு உதாரணம் தான், ஒன்று அது இரண்டு உதாரணங்களை மேற்கொள் காட்டி ராமாயணம் சொல்கிற அற்புதமான ஒரு கான்செப்டை பத்தி பேசுறோம் இல்லையா. ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் ஓகே. ஏதாவது வந்து என்னுடைய ஆராய்ச்சி மாதிரி கிடையாது, இது ஒரு சின்ன தாட், ஒரு சராசரி மனிதனாக ஒரு சின்ன தாட் தான் வந்து இந்த டைத்தை பிரசன்ட் பண்றேன். எல்லா புகழும் ராமருக்கே ஓகே ஃபைன். பெற்றவர்கள் சொல்படி கேட்டு பிள்ளைகள் நடக்க வேண்டும், இதுதான் கான்செப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பரதன் நாடாள வேண்டும், நீ வந்து 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இந்த தந்தையும் கைகேயும் சொன்னவுடனே ஏன் என்று மறுபேச்சு பேசாமல் நாளைக்கு பட்டாபிஷேகம் நல்லா தெரியும், ராமருக்கு தெரிஞ்சு காட்டிட்டு போறார் ஓகேவா. அது வந்து மிகப்பெரிய உதாரணம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் குழந்தையை தன் குழந்தை போல் பாவிப்பது, அடுத்தவங்களோட குழந்தைய கூட நம்ம குழந்தையா பாதிப்பது, அன்னையினுடைய பாசம் இரண்டாவது கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னா 4 தாய்மார்களும் வந்து அவரவர்கள் பெற்ற குழந்தையை விட அடுத்தவர்கள் பெற்ற குழந்தையிடம் காட்டுகிற ஒரு அன்பு, குறிப்பா வந்து இந்த ராமருக்கும் இந்த கைகேயிக்கும் இருக்கிற அன்பு பிணைப்பு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ராமர் வந்து கோசலியோட பையன், ஆனா கைகேயிட்ட வந்து அவர்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு, அது ரொம்ப அழகா வெளிப்படுத்திருப்பாங்க. பின்னாடி வந்து வேற மாதிரி ஆயிடும், பட் அந்த அந்த கான்செப்ட் அந்த அன்பு வந்து மறக்க முடியாத ஒரு அன்பு ஓகேங்களா. 3வது பதவி மேல் பற்றற்று இருப்பது ஓகேவா. தன் தம்பிக்கு வந்து அண்ணன் கொடுக்கிற அரசு பதவி, அண்ணன் வரும் வரை நான் வந்து இந்த பதவியை ஏற்க மாட்டேன், அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அந்த காவி ஒடியோடையே காட்சியிலேயே இருப்பேன் என்று பரதன் மேற்கொள்கிற ஒரு அற்புதமான கொள்கை. எனக்கு பதவி வேணாம் இவர் சொல்றாரு, தம்பி வந்து பதவி ஏற்றுக்கணும் அவர் சொல்றாரு, அந்த மாதிரி பதவி மேல் பச்சற்று இருப்பது, பதவியே வேணாண்டு அந்த மிகப்பெரிய கான்செப்ட். மக்களை காப்பது 4வது பாயிண்ட், மக்களை காப்பது அரசனின் கடமை. அதாவது நாடா விடா என்ற ஒரு கேள்வி வரும்போது நாடும் நாட்டு மக்களும் தான் முக்கியம் என்று ராமபிரான் எடுக்கிற ஒரு அற்புதமான முடிவு. பரதனும் காட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிற போது உண்மையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இருந்து மக்களை காப்பாற்று என்று சொல்வதோடு தந்தையின் சொல்லையும் காப்பாற்ற வேண்டும், அயோத்தியையும் தன்னை நம்பியிருக்கிற அண்டை நாடான இலங்கையும் அதன் மக்களையும் காப்பாற்றுகிற பொறுப்பு ராமத்து இருக்கு, அது ரொம்ப அழகா செல்வாரு செய்வாரு. சோ அது ஒரு நல்ல கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 5th கான்செப்ட், நம்முடைய கலாச்சாரத்தை காப்பது. தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு குணம் இல்லையா. இந்த சூர்பனகை வந்து எத்தனையோ வந்து டென் பண்ணும் போதெல்லாம் அவளை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு சீதையின் பக்கம் வந்து வந்துருவாரு. அதே மாதிரி சீதையை வந்து ராவணன் வந்து கவர்ந்து போகிறார், அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா தேடுறாங்க. அப்போ அந்த சீதையை வந்து ஒவ்வொரு நகையா கேட்டி போடுறா, அனுமார் வந்து இந்த நகையெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. பின்னாலே மீட் பண்றாங்க ராமர் லட்சுமணர் அனுமார்லாம் மீட் பண்ணும்போது அனுமார் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் காட்டாரு. அப்போ வந்து ஆனா ராமர் வந்து இந்த நகைகளை வந்து வந்து லட்சுமண்ட காட்டி இதெல்லாம் சீதையோட நகையா பாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் எதுவுமே இல்லை இல்லை தெரியல தெரியல தெரியலன்றான், பயங்கர டென்ஷன் ஆகுது ராமருக்கு. ஆனா கடைசியில் சீதை அணிந்திருக்கும் அந்த விரல்கள் கால் விரல்கள் அணிந்திருக்கும் அந்த மெட்டியை பார்த்துன்னு ஆமா ஆமா கண்டிப்பா இது சீதையை தான். அப்ப என்ன ஆகுதுன்னா ராமன் ஓகே சீதையை கல்யாணம் பண்ணிருக்காரு, ஆனா லக்குவன் வந்து சீதையை ஏறெடுத்து பார்த்தவே இல்லை பார்த்ததே இல்லை, அவரை விழுந்து விழுந்து சேவிச்சதே இருக்கான். அந்த சேவிக்கும் போது அந்த காலில் அணிந்திருக்கிற மெட்டியை மட்டும்தான் அவன் பார்த்திருக்காங்க. அந்த மாதிரியான
மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வந்து அற்புதமாக போதிப்பது வந்து ராமாயணம். அன்னி தாயக பாயவிக்கும் ஒரு கலாச்சாரம், அதே கலாச்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனா அன்மார் வந்து சுந்தரகாண்டத்துல வந்து சீதை வாங்க நாங்களே உன்னை தோளை கொண்டு போய் ராமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அன்பு மீதியாக சொல்லும் போது அதனை நாகரிகமாக ராமபிரான் வந்து என்னை மீட்பதுதான் உகந்தது என்று சொல்லி அனுமனை புண்படுத்தாது தன் கணவன் வீரத்தில் மேல் அவள் காட்டுகிற நம்பிக்கை கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் இல்லையா, அது அற்புதமாக வெளிப்படுத்திருப்பாங்க ராமாயணத்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கான்செப்ட், சகோதர பாசம். ஓகே, ராமர் வந்து தான் சந்திக்கும் அத்தனை முக்கியமான கதாபாத்திரத்தையும் அது விலங்காகட்டும் பறவையாகட்டும் விழுவனாகட்டும் அரக்கனாகட்டும் இன்று முதல் நீதான் என் சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ளும் சகோதரத்துவம், அந்த நான்கு சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வது, பரதன் ராமரை நாட்டிற்கு வாருங்கள் என்று வேண்டுகிற போது அவர் பாதகையில வந்து தலையை சுமந்து கொண்டு சகோதர பக்தி காட்டுவது, அதே சகோதர பாசம் பார்த்தீங்கன்னா ராவணுடைய தம்பிகிட்டையும் இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப ஆசையா இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ராவணன் வந்து மிகப்பெரிய வீரன் மிகப்பெரிய சிவபக்தன் அதெல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனால் அண்ணன் ஒரு தவறு செய்கிறான் என்று தெரிந்து முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ராவணனுக்காக சண்டை போவாங்க. அது முக்கியமா பார்த்தீங்கன்னா கும்பகர்ணனுடைய அற்புதமான ரோல், தம்பியரின்றி மாண்டு கிடப்பதோ மண்மேல், ஏய் நம்ம எல்லாம் வந்து அண்ணனுக்கு புத்தி சொல்றோம் ஆனா திருந்தல, நம்ம வந்து அவனை விட்டு போக கூடாது ஓகேவா, இருந்தாலும் அண்ணனுக்காக உயிர் கொடுப்போம், நம்ம எல்லாருமே வந்து அண்ணனை விட்டு போயிட்டாங்கன்ற அவ பேர் வந்துடும், அதெல்லாம் பரவாயில்ல அண்ணனும் சாகப்படுறான் கண்டிப்பா நம்மளும் கூடவே சேர்ந்து சாவோம், அவன் வந்து தனியா சாகக்கூடாது என்று கும்பகர்ணன் காட்டுகிற ஒரு பாசம், சகோதர பாசம் ரொம்ப ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயம் இல்லையா கண்டிப்பாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புறம் கூறுதலால் வரும் தீமைன்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னா இந்த ராமர் மேலே கொண்ட காழ்ப்புணர்ச்சியால் வந்து ராமனை பற்றி தவறாக எடுத்துரைத்து அதில் வந்து கைகை கிட்ட போய் நம்ப வச்சு கூனி என்கிற கதாபாத்திரத்தின் ஒரு செயல்பாடு தான் வந்து ராமாயணத்தின் அத்தனை இகழுக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கும் இல்லையா, காசிப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த காசிப்பு இவனை பற்றி அவனை சொல்கிறது அவனை பற்றி எப்படி சொல்கிறது தயரதன் பற்றி எப்படி சொல்கிறது கோசலை பற்றி எப்படி சொல்கிறது அந்த அப்படியே இந்த புறம் கூடுதல் காசிப் பண்ணுறதுனால இந்த கைகையோட மனசை வந்து அப்படியே மாறிடும் இல்லையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து வாழ்வது, இது 8 பாயிண்ட் இல்லைங்களா, விட்டு கொடுத்து வாழ்வது ஓகேவா, விட்டு கொடுத்தலும் தட்டி கொடுத்தலும் தான் வந்து ராமாயணத்தில் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது தனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு ஓகேவா, அதன் தம்பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அண்ணனும் அந்த பதவி எனக்கு வேண்டாம் தம்பியும் மறுப்பதும் தான் ஒரு பெரிய தேசத்து அரசன் என்கிற அகந்தியே இல்லாமல் இலங்கையை வந்து நீங்களே ஆள வேண்டும் என்று விபீஷன் வந்து சொல்லும் போது அதை வந்து ராமர் என்ன பண்ணார், இல்லை இல்லை பரவாயில்ல நீயே வந்து ஆண்டுகொள் என்று அவனுக்காக விட்டு கொடுப்பது ஓகே. அதே மாதிரி தன்னுடைய அண்ணனுக்காக ஓகேவா தன் மனைவியை தொடர்ந்து தன் சுகத்தை எல்லாம் தொடர்ந்து லக்கம் வருவது அப்படியே அண்ணனுக்காக எல்லாத்த விட்டு கொடுத்தது ஓகேவா, எனக்கு எந்த கம்ஃபர்ட்டுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமருடைய சீதையோட தான் வந்து ஒரு காட்டிற்கு போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தானும் ஒரு அரசி, ஒரு பெரிய அயோத்தியின் அரசி ஓகேவா, கோசலைக்கு வந்து பெரிய இளவரசி அப்படின்னு யோசிக்காம ஓகேவா தானும் வர அப்படின்னு சொல்ற சீதை பண்ணுகிற வரப்பிரமான ஒரு விட்டு கொடுத்தல். இதை தாண்டி இதிகாசங்கள் ரொம்ப பேசுற இதை பத்தி ஊர்மிளா ஓகேவா, ஊர்மிளாவுடைய தியாகம், அப்ப வந்து நம்ம சீதையை பத்தி பேசணும் ராமரை பத்தி பேசுகிறோம் ஓகேவா, ஆனால் லக்ஷ்மணனோட ஒய்ஃப் ஊர்மிளா ஓகேவா அவ என்ன பண்றா 14 வருஷம் அவளும் தனியா இருக்கா, அவளுடைய தியாகம் சரி அண்ணன் தானே காட்டுக்கு போறான் அவனோட ஒய்ஃப் தானே காட்டுக்கு போறா நம்ம எதுக்கு போனோம் நம்மளுடைய புருஷன் எதுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல யோசிக்காம நீங்களும் அண்ணன் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவ விட்டு கொடுக்குறா பாத்தீங்கன்னா அந்த ஊர்மிளாவுடைய தியாகம் ஓகே அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9வது பாயிண்ட், காதலில் வந்து மிகுதியால் வந்து நிறைய வாக்களித்து விட்டு அதை காக்க ஏற்படுகிற மன உளைச்சல், அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க இஃப் யூ கமிட் இஃப் யூ ஷுட் நாட் ஒமிட்ன்பாங்க, அதாவது தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுறது கமிட்மெண்ட் கொடுத்துறது அப்புறம் மாட்டிக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன காமெடினா ஒரு யுத்தத்தில் வந்து தன்னை காப்பாற்றியதற்காக மனைவிக்கு வரமளித்து விட்டு அதை வந்து என்ன நேரத்தில் வந்து கேட்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவார் தசரதன் ஓகேவா கையை கிட்ட, அது என்னாகும் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி நம்ம மீறி வாக்குகள் அளித்தால் உடனே அது பிரச்சனைகளில் மாட்டிப்போம், உடனடி முடிவுகளை அப்போ எடுக்கக்கூடாது, எப்போ சந்தோஷமா இருக்கும் போதோ இல்லை ரொம்ப துக்கமா இருக்கும் போது யூ ஷுட் நாட் டேக் எனி டெசிஷன். இவர் என்ன பண்றாரு தசரதனை ரொம்ப சந்தோஷமா இருந்தார் கையை கிட்ட ரொம்ப ஆசையா வந்து நீ என்ன வேணா வரங்கல்னு சொன்னோடனே அதை வந்து சாதகமா வந்து ஒரு டைத்தை பயன்படுத்தி அவன் போய் மாட்டி விட்டுருவான். ஸோ அதனால டை செய்தி ஷுட் நாட் டேக் எனி டெசிஷன் இன் ஹாப்பினஸ் ஆஸ் வெல் அஸ் வென் யூ ஆர் இன் சாரோ. அடுத்தது 10வது பாயிண்ட், ஜாதி மதம் பாராமல் நாம் காட்ட வேண்டிய ஒரு சகோதரத்துவம் ஓகேவா. இப்போ நாட்டை விட்டு வெளியே போகும்போது குகன்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து ராமர் மீட் பண்ணாரு, அந்த குகனிடம்
அவன் ஒரு வேடுவன், ஓகேவா, ரொம்ப 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 கீழ்ந்த ஒரு ஜாதியில் இருக்கிறார். அவர் அவர் வந்து ராமர்கிட்ட காட்டுற அன்பு, ஓகேவா. அந்த இன்னும் முக்கியமான விஷயம்னா, அந்த வேடுவன் வந்து ராமர்கிட்ட வந்து என்னென்ன தெரியாம வந்து நிறைய வந்து உணவுகள் வந்து பரிமாறும் போது அதை வந்து வேணாமா சாப்பிடலாமா மத்தெல்லாம் யோசிப்பாங்க. ஆனா ராமர் அந்த அன்பு மிகுதியால் அதை ஏற்றுக்கொண்ட பரிவு, அவனையும் வந்து சகோதரனாக ஏற்றுக்கொண்டு மன மனிதாபிமானம். இது ஒரு பெரிய கான்செப்ட். 11th கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா, முதியோர்களிடம் நாம் காட்ட வேண்டிய ஒரு பரிவு, ஓகேவா. இந்த காட்டுக்கு போகும்போது என்னன்னா, சபரிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப வயதான ஒரு மூதாட்டியை சந்திக்கிறாங்க. ராமர் வந்து எப்போ வருவார் எப்போ வருவார் ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்க அந்த பாட்டி. அவள் வந்து ராமருக்கு வந்து கொடுப்பதற்காக ஒரு கடிச்சு வச்சு நிறைய பழம் வச்சிருக்காங்க, ஓகேவா. அவளுக்கு ராமர்கிட்ட வந்தோடனே இந்த பழத்தெல்லாம் கொண்டு அவட்ட கொடுக்குறா, நீ சாப்பிடு சாப்பிடுன்னு கட்சி கட்சி கொடுக்குறா. ஏன்னா டேஸ்டா இருக்கா, அவன் சாப்பிடலாமா, அந்த ஒரு பரிவு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், எச்சா எல்லாம் சாப்பிட மாட்டேன், குடிச்சதான் குடிச்ச தண்ணி கூட சாப்பிட மாட்டேன் நம்ம சொல்லுவோம். ஆனா ராமர் என்ன சொல்கிறார், அந்த முதியோரிடம் தான் காட்ட வேண்டிய பரிவை வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. 12th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, விலங்குகள் பறவைகள் மேல் நாம் கொள்ள வேண்டிய அன்பு. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் ஒண்ணு என்று தான் இருதல் வேண்டும் இல்லையா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ராவணன் வந்து சீதையை வந்து கவர்ந்து போகும்போது என்ன ஆகுது, ஜடாயு என்கிற அந்த பறவை ரொம்ப கழுகு, அந்த அந்த பறவை வந்து பயங்கரமா வந்து உசரை கொடுத்து சீதையை காக்க போராடுகிறது. ஆனா வந்து கடைசியில வந்து இறந்து விடுகிறது, ஓகேவா. அந்த பறவையை வந்து தன் தந்தைக்கு நிகராக பாவித்து இறந்து இறக்க போகும் அந்த பறவை இறக்க போகும் தருவாயில இருந்து அந்த ஈமை கிரைகளை வந்து ராமர் செய்யறாரு, ஓகேங்களா. அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுக்ரீவன்கிறத குரங்கினம், அவன் வந்து குரங்கினம் தான், ஓகேவா. அந்த அந்த குரங்கினத்தை வந்து தன்னுடைய சகோதரனாக பாவித்து அந்த அந்த குரங்கினுடைய மனைவியை வந்து மாற்றாம் கவர்ந்து சென்று விட்டான் என்கிற கோபத்தை வந்து வாலியை கொன்று அந்த சகோதரனுக்காக பழியை வந்து தாய்த்துக்கிட்டு அந்த குரங்கு சேனைகளையும் அன்பு செலுத்தியது ராமர் தான் இல்லையா. கண்டிப்பாக இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் வந்து அன்பு காட்டுறது, ஓகேவா. ஜாதிய வித்தியாசம் கிடையாது, பறவைகள் மேல வேதம் கிடையாது, விலங்குகள் மேல வேதம் கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷ்ணு இருக்கான் பத்திலாம், அதுமா வந்து ஒரு மானிடனே கிடையாது, அவரு அரக்கன், ஒரு ஈவில். அந்த ஈவில் கிட்ட வந்து அவனையும் வந்து சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் போது ராமருடைய பண்பு வந்து எங்கேயோ போய் நிற்கிறார் அவரு. அடுத்த பாயிண்ட், 13th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளை எப்படி வீரத்தால் வேறு இருப்பது, ஹவு டு ஹேவ் கரேஜ். எப்போ வந்து இந்த வேர்னஸ் நம்ம காமிக்கணும், எப்போ அடக்கி வாசிக்கணும், எப்போ வந்து வீரத்தை காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பை எப்போது போதித்தாலும் எப்போது வீரத்தை நிலைநாட்ட வேண்டுகிற நேரம் வருகிறதோ அப்போது யுத்தத்தில் வீரத்தை நிலைநாட்ட தீமையை வேறிருக்க ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டியிருந்தால் அதை ஏந்துவதில் தவறில்லை என்று குறிப்பிட்ட நேரத்தில் வீரம் காட்டியது ராமாயணம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தாடகங்கிற ஒரு பெண்ணு வந்து அவரோட பெண் ஒரு அரக்கி, ஆனா அவ பெண்ணாக இருந்தாலும் அவ வந்து அவளால வந்து ஒரு அமைதிக்கு ஒரு பங்கம் வருது அப்படின்னா, உடனே வில்லையும் அப்படியே வீரத்தையும் கையில் எடுத்தது ராமாயணம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இந்த எபிசோட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீரம் வந்து நிறைய வெளிப்பட்டிருக்கும், ஓகேவா. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, அந்த கடல்ல வந்து வழிவிட மாட்டேன்னு சொல்லி அந்த தேவர்கள் சொல்லும் போது டக்குனு வந்து ராமர் என்ன பண்ணாரு, அன்பு சண்டைக்கு ரெடி ஆயிடுவார் இல்லையா. அந்த மாதிரி நேரங்கள்ல வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்தால் கண்டிப்பாக காட்ட வேண்டும், கோபத்தையும் கண்டிப்பாக காட்டணும். அப்போ ரௌத்ரம் பழகணும் இல்லையா, அது மாதிரி விஷயம். 14th பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி எப்படி ஒருவரை ஒருவர் மதித்து கொள்ள வேண்டும், மதித்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அது ஒரு அது கான்செப்ட். இப்போ வந்து தன்னை தந்தை வந்து காட்டிற்கு போகணும்னு சொன்னோடனே சீதையிட்ட போயிட்டு நீ வா கண்டிப்பாக வந்து அதிகாரம் பண்ணாம அவருடைய கருத்தையும் கேட்கிறார் ராமர். நீ வரியாம அந்த ஒரு பணிவு, ஒய்ஃப்ட கூட ரொம்ப பணிவு, ஓகேவா. அவளை வந்து ராமர் முடிவெடுத்தால் அது நல்லதற்காகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஏன்னே கேட்காம அவளும் வந்து சரின்னு சொல்லி வந்துடுறா. இலங்கையில் அடிபட்டு கிடந்த போதும் அடைபட்டு கிடந்த போதும் சீதையை பிரிந்து ராமர் தவிக்கும் போதும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த நம்பிக்கை காதல், தனிமை கிடைக்கும் போதெல்லாம் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த இந்த உயிரிய குணங்கள், அந்த சின்ன 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 அன்ப வெளிப்பாடுகள், அந்த இதெல்லாம் கூட சொல்லுவாங்க. ராமர் நடந்து வரும்போது வந்து யானை நடந்து வர மாதிரி அப்படியே சீதையை ஃபீல் பண்ண மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி பாட்டு இருக்கு, அது மாதிரி மயில் நடந்து வரும்போது சீதையை நடந்து வர மாதிரி இருக்குன்னு ஒருவரை ஒருவர் அந்த தனிமையில் இருக்கும்போது அவங்களை காட்டி அன்பெல்லாம் வந்து வெளிப்படுத்தும் இந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா. அதை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த அன்பு கணவன் மனைவி இவர்களிடமே இருக்கிற ஒரு நல்ல ஒரு அன்பு வெளிப்பாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்க 15th கான்செப்ட்னு சொல்லலாம், அது வந்து கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஞ்சநேயர் தான்.
இல்லையா, சொல்லின் செல்வர்னு அவர் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அதாவது சுருங்க சொல்லின் விளங்க பெரியன், அதாவது சொல்வது தெளிந்து சொல். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு கான்செப்ட், ஒரு சின்ன எபிசோடு. சீதையை தேடி அனுமார் போறாரு, சீதையை பார்த்தாச்சு, ராமர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அங்கிருந்து பார்க்கிறார். ராமர் வந்து ரொம்ப ஒரு ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தான் சொல்ல போகிற முதல் வார்த்தையில் தான் ராமருடைய உயிர் இருக்கிறது இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் கண்டேன் சீதையை அப்படிங்கிறாரு. அதான் என்னாச்சோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் பார்த்தேன் கண்டின் சீதி. ஆமா, கற்பிணிக்கு அணியை நானும் கண்டிப்பா பார்த்துட்டேன். அதாவது அவர் சாதாரணமாக இல்லை, கற்பிணிக்கெல்லாம் ஒரு அணிகலனாக இருக்கிறார் அது சொல்றாரு. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குல்ல, வந்து ஒரு ஒய்ஃப் இன்னொருத்த வீட்டு இருக்கான்னா அவன் வந்து கற்போடு இருக்கான, ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கிற சந்தேகம். அந்த சந்தேகத்தை வந்து அழகாக வந்து நிவர்த்தி செய்வார் அனுமார். கண்டேன் சீதையை கற்பிணிக்கு அணியை, நீ பார்த்துட்டியா இல்ல யார் சொல்லி வந்து கேட்டு வந்தியா அப்படின்னு சொல்லாம, கண்டேன் யாரை பார்த்தேன், சீதையை பார்த்தேன், கண்டிப்பா அவதான் சீதையை பார்த்துடாச்சேன். அங்கே எப்படி இருக்காவ, கற்பிணி கனியா இருக்கா, யார் எப்படி இருக்காவ, நானே பார்த்தேன் என் கண்களால் அப்படின்னு சொல்லும் போது ஷார்ட்டா ஒரு நான் வந்து மலை தாண்டினேன், அப்போ ஒரு மலை வந்தது அது குதிச்சேன், அங்க வந்து எதுக்கு அரைக்கி வந்தேன், அவ காதுல போனேன், கந்து கண்ணில் போனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எந்த ஸ்டேட் த பாயிண்ட், அந்த கம்யூனிகேஷன் ஒரே அடி இம்பாக்ட் பட்டு முடிஞ்சு போச்சு, சொன்ன விஷயம் வந்து தெளிவா புரிஞ்சு போச்சு, போனேன் பார்த்தேன் வந்தேன் நல்லா இருக்கா அவ்வளவுதான். அந்த கம்யூனிகேஷனுக்கான ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் வந்து ராமாயணம். அடுத்தது 16வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நட்பின் பெருமை, ஃப்ரெண்ட்ஷிப் உடைய இம்பார்ட்டன்ஸ். இந்த ராமாயணம் முழுசாவே பார்த்தீங்கன்னா ராமவீரன் வந்து அனைவரையும் சகோதரராக ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் அனுமனை மட்டும் நண்பராக ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா நட்புங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லைக்கு உட்படாது இல்லையா, அனைத்து தனிப்பட்ட விஷயங்களையும் வந்து பரிமாறிக்கொள்வது. அப்புறம் வந்து சீதையை தேடி வந்து அனுமார் போகும்போது தான் சீதை அடைந்திருந்த நகைகள்லாம் கொடுத்து அதன் பின்னால் நிகழ்ந்த அற்புதமான நிகழ்வுகள்லாம் சொல்லி தான் சீதை மேல் வைத்திருந்த தனிப்பட்ட அன்பை வந்து வெளிப்படையாக உணர்த்தி அதை வந்து இப்படியா போய் சீதையை கொண்டு போய் சொல்லுப்பா, நான் வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு போய் சொல்லுப்பா, அந்த நம்பிக்கை அனுமார் மேல் ராமர் வைத்திருந்த நம்பிக்கை அதான் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பானு சொல்றமே, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு அன்பு. ராமாயணம் முழுசாவே பார்த்துட்டாங்க, அந்த ஒருவருக்கு ஒருவர் வந்து பேசிக்கிற ஒரு சம்பாஷணை இல்லையா, சம்பாஷணை சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகா இருக்கும். ஷார்ட்டா பேசுறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற ஒரு இம்பார்டன்ஸ் நல்லாவே தெரியும். அதே மாதிரிதான் இவனை இதனால் இவன் முடிக்கும் என தெரிந்து அதனை அவன் கண் விடல் சொல்லுவாங்கள, அந்த மாதிரி ராமர் வந்து அனுமார் மேல வைத்திருந்த நம்பிக்கை. அந்த மாதிரி நம்பிக்கை தான் என்ன, எப்பெல்லாம் வந்து ராமருக்கு கஷ்டம் வரும்போது தோள் கொடுத்து ராமருடைய மனநிலை அறிந்து அனுமார் நடந்து கொள்கிற அந்த நட்பின் மாண்பு ரொம்ப அழகா வெளிப்படும் எல்லா இதுவும் இருக்கும். எப்பெல்லாம் வந்து டோட்டலா வந்து ராமர் வந்து டவுன் ஆறாரோ அப்பெல்லாம் வந்து அனுமார் வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் பாக்ஸ் கொடுத்து அப்படியே என்கரேஜ் பண்ணுவாரு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 17வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா சரணாகிரி தத்துவம். நம்ம வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டலா சரண்டர் ஆகுது இல்லையா, தன்னுடைய தனக்கு உயரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பிலீவ் பண்றோம்னா அது கிட்ட வந்து நம்ம வந்து சரணாகதி அடையறதுல தப்பே இல்லை. வைஷ்ணவம் அதாவது இந்து மதத்துடைய மிகப்பெரிய கோட்பாடே வந்து சரணாகதி, எல்லாத்தையும் வெட்டிட்டேன் இறைவா நான் உங்கள்கிட்ட தான் வந்து சரண் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றது இல்லையா, அதுதான் முக்கியம். அதாவது இந்த கடைசியில வந்து சண்டைக்கு போகும்போது ராமர் வந்து விஷ்ணு அவதாரம், ஆனா சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு வந்து கடலுக்கு சண்டைக்கு போறாரு, அதான் வந்து இந்த சைவ வைணவ ஒற்றுமை. அதே மாதிரி அனுமார் வந்து ராமரை விட நாமத்தில் மேல் காட்டுகிற ஒரு அன்பு அந்த சரணாகதி தத்துவம் வந்து ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. சரணாகதி எப்படி வரும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வரும், சகோதரர்களுக்குள்ள வரும், அதே மாதிரி கடவுள்கிட்ட வரும், அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா இருக்கும். ராமரை வந்து மனிதர் மனிதர்னு காமிச்சா கூட அந்த சீரியல் ஃபுல்லாவே, அந்த சீரியல்லாம் சொல்றது வந்து அந்த காட்சி ஃபுல்லாவே, கதை ஃபுல்லாவே, ராமாயணம் ஃபுல்லாவே அந்த கடவுள் தன்மையை வந்து அற்புதமாக வெளி காமிச்சிருப்பாங்க. சோ சரணாகதி தத்துவத்தை அற்புதமாக பேசியிருப்பது ராமாயணம். அடுத்த 18வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா செந்தோற்று கடனுக்காக வாழ்ந்து உயிர் திறப்பது ஒரு நல்ல வீரன், நல்ல வீரன் ரொம்ப கெட்டிக்காரன், ஆனா சேர்ந்த சேர்க்கை கெட்ட சேர்க்கையினால் அவன் அழிவான் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா உணர்த்தியது ராமாயணம். அதாவது தன்னுடைய அண்ணன் வந்து தர்மத்தை மீறி நடக்கிறான் ஓகேவா, அன்று தெரிந்து கூட தம்பிகள் அனைவரும் வந்து தப்பிச்சிட்டாங்க, அண்ணா வந்து அண்ணனை காட்டி கொடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவப்பெயருக்கு வந்துருமேனு சொல்லிட்டு பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் நல்ல பதிவு சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லையா பரவாயில்ல அவனுக்காக சாவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கேரக்டர் கும்பகர்ணன். இங்க வந்து மகாபாரதத்துல வந்து கர்ணன், அங்க வந்து கும்பகர்ணன், அவன் வந்து இறந்து போயிடான். ஆனா என்ன ஆகுது, நல்ல மனுஷங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கெட்ட சேர்க்கையினால அவங்களும் அழிவாங்க, அந்த கெட்டது பண்ணாங்களா பத்திலாம் அவங்களும் அழிஞ்சு போறதுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் வந்து கும்பகர்ணன். 19th பாயிண்ட் பாத்தீங்கன்னா குருவே தெய்வம், நம்முடைய வாத்தியார் தான் நமக்கு முக்கியம், அதாவது அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், ஆனா அவங்களோட மிகப்பெரிய தெய்வம் யாரு, குரு இல்லையா. தன் பெற்றோர்களை விட
பாடம் சொல்லி தந்த குருதான் முக்கியம் என்பது கண்டிப்பாக ராமாயணத்தை அடிக்கடி வெளிப்படும். பாத்தீங்க, ராமர் வந்து குரு சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அப்பா வந்து பயங்க சென்டிமெண்டா பேசினா கூட, இல்ல இல்ல அந்த குருக்கு அந்த குருவை வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தைரியமா சின்ன வயசுல காட்டுக்கு போய் அந்த அந்த தாடகை முதலாளிய அந்த பல அரக்குகளை வந்து அழிக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கொண்டு போய் நம்ம இதுல ஒரு கோத்தரைக்கு போயிட்டு ஜனகர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு தெரியுமா? எப்படி அறிமுகம் செய்கிறார்? இவன் தசரதன் மகன் இல்ல அப்படின்னு சொல்லவே இல்லை, இவன் வசிஷ்டரின் சீடன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா தசரதனுக்கு ஆல்ரெடி வந்து 4 பொன்னாடி இருக்கு, 10,000 பொன்னாடினு கதையெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம், அதுக்குள்ள போகணும் நம்ம. ஆனா இங்க பையன மாதிரி அப்பா மாதிரி இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல, ஓகேவா, அவ கல்யாணம் நடக்காத போயிடுமோன்ற பயத்துல என்ன பண்றாரு விஸ்வாமித்திரர் எப்படி சொல்றாரு, நீ வந்து அவனோட பையன் இல்லப்பா, இவன் வசிஷ்டரோட சீடன். அப்போ வசிஷ்டர் எப்படி இருப்பாரு, எப்படி ஒழுக்க சீலர், ஒழுக்கமான ஒரு மாமுனிவர், அவ மாதிரி வளர்ந்துருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவின் மேல் கே ராமர் கிட்ட இருக்கிற ஈடுபாடு, அந்த அற்புதமான ஒரு குரு சிஷ்யன், அந்த குருகுல சிஷ்ய வாசம், அதை வந்து ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்கும் ராமாயணம் இல்லையா. 19வது பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா 20 நினைக்கிறேன், காதல். இவர் காதல் வந்து எப்பவுமே மனிதராக பிறந்தவர்கள் அனைவரும் காதல் கொள்வது இயற்கை இல்லையா. ராமர் வந்து மனிதர் தானே, அவருக்கு அதுக்கு வந்து விதிவிலக்கே இல்லை. இந்த சீதையை வந்து மிதிலே பார்க்கும்போது அந்த காமம் கலக்காத அற்புதமான ஒரு காதல், அடைந்தால் சீதையை அடைந்தே தீர்வேன் என்கிற ஒரு வேகம் இருக்கும். இந்த பொருளை வந்து அடையலாம், சீதைங்கிறது பொருள் இல்லைன்னு நினைச்சிக்காரிங்க, ஒரு சின்ன கான்செப்டா சொல்றேன், இந்த பொருளை அடையலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை, எதுவும் பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் மனது வருத்தம் இருக்காது, ஆனா ஒரு சின்ன போட்டி இருக்கு, அதை வின் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அந்த அண்ணனும் நோக்கினால் இந்த அவளும் நோக்கினால், அந்த கண் பார்வையிலே காமம் கலக்காத ஒரு கண் பார்வை, எப்படி இருந்தாலும் இவளை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ராவணன் வந்து எப்படி மிரட்டினா கூட ராமன் என்னை வந்து காப்பாற்றியே தீருவான் என்று ராமர் மேல் கொண்ட காதல் நம்பிக்கை, அது ஒரு சின்ன கான்செப்ட். அதே மாதிரி வந்து ஒரு காகம் வந்து இந்த வனத்துல இருக்கும்போது சீதையை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணும், அப்போ வந்து தன்னுடைய மனைவியை ஒருத்தன் துன்புறுத்துகிறான் அப்படின்னு சொன்னோடே டக்குன்னு அந்த காக்கையை அழிக்க ராமருக்கு வருகிற கோபம், அதுதான் வந்து அந்த இந்த வெளிப்பாடு. தன்னுடைய லைஃப் பார்ட்னர் வந்து ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றானா அப்படின்னு சொன்னோடனே அந்த அந்த கோபம் வந்து எங்கிருந்தா வரும் தெரியாது, மனிதாபிமானம் வரல, டக்குன்னு கோபம் வருது பாத்தீங்களா, அதுதான் காதலின் வெளிப்பாடு, அந்த கோபம் கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மற்றவர்களை பாராட்டுவது அப்புறம் அவர்களை அங்கீகரிப்பது, திரும்பி சொல்றேன், மற்றவர்களை பாராட்டுவது மற்றவர்களை அங்கீகரிப்பது. பாத்தீங்கன்னா இந்த பாட்டு கூட இருக்கு, இந்த லக்ஷ்மணன் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து எங்கிருந்தா வந்து அவன் ராஜா இல்ல கண்டிப்பா ராஜா, அரண்மனையிலேயே வாழ்ந்தவன், அவன் வந்து ஒரு இந்த பர்ணசாலையை வந்து அழகா செட் பண்ணுவான். அந்த ராமருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி வந்து காட்டுல வந்து ராமருக்காக வந்து அவன் குடிலை அமைக்கும் போது அவனுடைய தனித்தன்மை வந்து ரொம்ப அழகா பாராட்டுவாரு ராமர். அதே மாதிரி விபீஷ்ணன் வந்து தன் கட்சிக்குள்ள சேர்க்கலாமா வேணாமன்ற யோசனை எல்லாருக்கும் இருக்கும், அப்போ வந்து ராமர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஃப்ரெண்டு அனுமாரை கேட்பாரு அவனை வந்து சேர்த்துக்கலாமான், அப்ப அனுமனுடைய யோசனையை வந்து கேட்டு அதனை அங்கீகரித்து அவனை கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு. சோ ஒரு நல்ல தலைமைக்கு அடையாளம் என்ன, எல்லாருடைய ஒப்பீனியனும் கேட்கணும், அவங்க ஏதாவது நல்லது பண்ணாங்களோ அதை பாராட்டணும், தப்பு பண்ணா நான் ஏத்துக்கணும், ஓகேவா, நல்லது பண்ணா சக்சஸ் ஆச்சுன்னா அதை வந்து பத்தொன்ற கொடுக்கணும். அந்த அற்புதமான ஒரு தலைமை பண்பை வந்து ராமர் அந்த ராமாயணம் ஃபுல்லாவே காமிச்சிருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா தவறு என்று தெரிந்தால் யாராக இருந்தாலும் சுட்டி காட்டணும் இல்லையா, அது வந்து கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆளுதான் பண்ற, நீ பண்ண தப்புதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதாவது தன்னுடைய அண்ணன் வந்து ஒரு மாச்சான் மனைவியை கவர்ந்து வந்து விட்டான் என்று அண்ணனே ஆயினா கூட சரி, அவன் தவறை சுட்டி காட்டி அவன் திருந்தாத பட்சத்தை வந்து அவனை விட்டு வெட்டப்படுறாரு பாத்தீங்க பீஷ்ணன், அந்த ஒரு துணிவு. அதே மாதிரி தன்னை காரணம் காட்டி ராமரை வந்து காட்டு கமிச்சிட்டு தம்பி நீதான் பரதா நீதான் வந்து இனிமே ராஜா அப்படின்னு தன்னுடைய தாய் வந்து ஆசையில சொன்னா கூட அவளை மிகவும் கடிந்து கொள்கிற பரதனின் பண்பு, நீ தப்பு பண்ண தப்பு அம்மா வந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி பரதன் வெளிப்படுத்துகிற ஒரு நியாயமான கோபம், அது ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பகவனுக்கு அருள்வாய் நெஞ்சே பகவனுக்கு அருள்வாய், அதாவது மன்னிப்பும் குணம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும் இல்லையா, பகைவனுக்கு அழுகிற அந்த மன்னிக்கும் பாண்பு, மன்னிக்கும் மாண்பு, மன்னிக்கும் மாண்பு, ஓகேவா. ராவணன் வந்து மிகப்பெரிய வீரன் இல்லையா, அவன் வந்து ஒரு பெரிய திமிர்ல வந்து முதல் நாளைக்கே வந்து ராமர் கூட சண்டை போட்டு வந்துருவாரு இல்லையா, வந்தவனிதாக செம்ம அடி வாங்கிட்டு பல்பு வாங்கிட்டு அவர் வந்து கிளம்பும் போது அப்ப ராமர் சொல்ற வார்த்தை, அன்னைக்கே இருந்தா ராமர் நினைத்திருந்தால் ராவணனை முடிச்சிருக்கலாம் இல்லையா கண்டிப்பாக,
ஆனா அதுக்கு அழகான பாட்டு இருக்கு, சங்கரன் கொடுத்தவாள், நாரத முனிவர் கேட்ட நயம்படத்த உரைத்தனா, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வீரமும் களத்தை போடு விருங்கையோடு போனான் அப்படின்னு சொல்லி நிறைய அழகான ஒரு பாட்டு இருக்கு கம்பருடைய பாட்டு. ஆனா அதெல்லாத்தையும் போட்டுட்டு வெளில போகும்போது நடிச்சிருந்தா ராமர் நடிச்சிருந்தால் அன்னைக்கே அவனை பொருள் தள்ளிடலாம். நம்ம லோக்கல் பாட்டுனா அன்னைக்கு அவர் வந்து கண்டிப்பாக உயிரை வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆனால் ராமர் என்ன பண்றாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. மன்னிச்சவரா நீ போயிட்டு வா, அதான் வார்த்தையை நீங்க பாக்கணும். போருக்குன்னா நாளைக்கு வா, ஓகேவா, திருந்தினா நீ இப்பே வா, போருக்குன்னா நாளைக்கு வா, நீ திருந்திட்டா இப்பே வான்னு அர்த்தம், ஓகேவா. அந்த மன்னிப்பும் மாண்பு, மன்னிக்கும் மாண்பு ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதினால் வருகிற நன்மை. வந்து ஏட்ஸ பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா. இப்ப இந்த கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. தனக்கு வந்து ஒரு அழகாக மனைவி ஒருத்தி இருக்கா, ஓகேவா, அவளை வச்சுட்டு அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா வந்து காம வயப்பட்டு சீதையை அடைய துணிகிறான் ராவணன். மிகப்பெரிய சிவபக்தன், நல்ல அரசன், பல்கலை வித்தகன், சிறந்த சகோதர மாண்பு உள்ளவன், அவன் இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்தாலும் இந்த வீண் கர்வத்தால் காமத்தால் என்ன பண்றான், தான் தன்னையும் தான் சேர்ந்த மக்களையும் தன் சகோதரர்களையும் ஒரு சின்ன வந்து இந்த பொன்மேல இருக்கிற ஆசையில தான் இழந்து போகிறான். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ராமர் எடுத்துங்களேன், ராமர் வந்து எத்தனையோ துன்பங்கள் வந்த போதும் எப்படியும் சீதையை காப்பாற்றுகிற போராட்டத்தில் எத்தனை நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறான் இல்லையா, தன்னுடைய வீரத்தை பன் மடங்கு அடையாளம் கண்டுகொள்கிறான். எதனால, சீதைங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு கேரக்டர்னால, ஓகேவா, அந்த ஒரு பொண்ணுக்காக தன் மனைவிக்காக இத்தனை விஷயங்கள் வந்து ராமர் கத்துக்கிறார், ஓகேவா. ஆனா ராவணன் அதே ஒரு சீதைக்காக அத்தனையும் இழக்கிறான். ராமர் நிறைய சம்பாதிக்கிறார், ராவணன் நிறைய இழக்கிறான், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்கன்னா மற்றவருடைய பலவீனத்தை எப்படி நம்ம சாதகமா பயன்படுத்திக்கலாம், சம கான்செப்ட் இருக்கு தெரியுமா. அதாவது இந்த கைகி வந்து ரொம்ப வந்து பரதன் மேல ரொம்ப ஆசையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூனி என்ன பண்றாங்கன்னா சாதகமாக அதை பயன்படுத்தி இந்த கைகியை வந்து சுயபுத்தியோடு சிந்திக்கிற திறன் அற்றவள் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அவருடைய பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி அப்படியே வந்து ராமாயணத்துல பிளேட்டே ஒரே ராத்திரியில மாத்திருவா. அதே நேரம் வந்து இந்த பக்கம் ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா ராவணன் வந்து சபையில வந்து எல்லாருடைய ஜாலியா பேசிட்டு இருப்பா, அப்ப வந்து சூர்பனை வருகிறாள், மூக்கருந்து வருகிறாள். ராவணன் கேக்குறான், எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மூக்கருந்து போச்சு, நீ நீ என்ன தவறு பண்ண, ஏன்னா அரைக்கி தானே தங்கத்தை பற்றி தெரியும் இல்ல அண்ணனுக்கு, நீ என்ன தவறு பண்ணனு கேக்குறான். ஒரு விட வந்து ராமர் கிட்ட வந்து தவறாக நடந்து கொண்டது வந்து ராவணனுக்கு தெரிஞ்சு போய் அவன் நம்மளை கண்டிச்சிடணுன்ற பயத்துல என்ன பண்றான், டக்குன்னு பேச்ச மாத்திட்டு நான் வந்து ஒரு சீதை ஒரு பொண்ணை உனக்காக பார்த்தேன், சம்ப அழகு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ராவனுடைய வீக் பாயிண்ட் என்ன, பெண்கள், ஓகேவா, அதை வந்து என்ன பண்றா, சீதையுடைய அழகையை வர்ணித்து பேசி அவனுடைய கவனத்தை திசை மாற்றி அதை வந்து அட்வான்டேஜ் செய்யறா. சோ மற்றவர்களுடைய பலவீனத்தை எப்படி வந்து நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்வது, அதை வந்து சின்ன உதாரணம் இது ஓகேவா. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா இறை பக்தி, ஓகேவா, நான் வந்து நம்பர் சொல்ல வேகமா சொல்லிட்டே வரேன், நீங்க வேணா கவுண்ட் பண்ணீங்க, ஓகேவா. இறை பக்தி அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடலை வந்து எப்படி கடக்க போகிறோம் என்று அனைவரும் வந்து ஒரு திகைச்சு போய் இருக்கிற வேளையில ராமரை விட ராம நாமத்தின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக ராம நாமத்தை ஜபித்து தன் உருவத்தை பெரிதாக்கி கடலை கடந்த அந்த இறை பக்தி தான் அனுமனுடையது இல்லையா. அது மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அது வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க, எப்படிலாம் வந்து அன்பர் வந்து கடலை கடக்க போறாருன்ட்டு. ஆனா திடீர்னு வந்து எல்லாருமே சேர்ந்து ராம ராம ராமான் எல்லாரும் வந்து அப்படியே ராமரோட நாமத்தை வந்து பயங்கரமா ஜபிப்பாங்களா, டக்குனு வந்து சினிமால பார்ப்போம், அப்படியே சின்ன ராம அன்பரா இருப்பாரு, அப்படியே பயங்கரமா வசந்திக்கே போவாரு, நான்லாம் வந்து பயங்கரமா பிசி வச்சிருக்கேன் இந்த காலத்துல, ஓகேவா. அந்த மாதிரி வந்து இறை பக்தி, ஓகேவா. அடுத்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா உந்து சக்தி, மோட்டிவேஷன். ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணாக்க, பாசிட்டிவா மோட்டிவேட் பண்ணா அவனுக்கு எப்படி சக்தி வரும், அதே தான் அதே கான்செப்ட் தான், ஓகேவா. அந்த அனுமருக்கு வந்து நிறைய அவருடைய சக்தியா இருக்கு தெரியவே தெரியாது, யாராவது சொன்னாதான் அது தெரியும். அவர் நிறைய நேரங்களை இந்த ஜாம்பவான், சுக்ரீவன் போன்ற மக்கள், முக்கியமா ராமர்லாம் வந்து அவரை உற்சாகப்படுத்தி அவருடைய சாதனைகள், பழைய சாதனைகள்லாம் விளக்கி அவரை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமா இந்த கடலை தாண்டும் போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த இறை பக்தி அதை தாண்டி இவருக்கு வந்து ஒரு சக்தி என்ன இருக்கு, முடியும்னா முடியும் உன்னால முடியும் சொல்லி 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 அவரை வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமர் வந்து தோண்டு போகும் நேரம் எல்லாம் அதை நிறைய வந்து ஒரு இந்திரஜித் மூலியமா வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், சீதை வந்து காணாம போயிட்டா அது மாயாவியா வந்து ராவணன் வந்து சீதையை வந்து வெட்டுற மாதிரிலாம் சீன் வரும். அப்பெல்லாம் வந்து ஒரு மனிதர் தானே ராமர், அப்பெல்லாம் தோண்டு போகும்போது அனுமார் வந்து அவரை மோட்டிவேட் பண்ணி, இல்லை தவறு தவறு கண்டிப்பாக நான் வந்து சீதை உச்சோட இருக்கா அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ராமர் எடுத்துட்டு போவாரு. ரொம்ப அற்புதமான ஒரு
கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்த்தாக்கா கொண்ட கடமையை எப்படியாவது முடித்தே தீருவது என்கிற ஒரு வீரத்துடன் கூடிய விவேகம் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு கோலுக்காக விஷன் இல்லையா, விஷன் அண்ட் மிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த கண்டிப்பான ஒரு கான்செப்ட். ஓகே, என்ன விஷனுக்காக போறோம், என்ன மிஷனுக்காக போறோம், அதுக்கு வந்து எப்போ விவேகமா இருக்கணும், எப்போ வீரமா இருக்கணும், இந்த வீரத்தோடு கூடிய விவேகம் எப்படி தேவை, அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீதையை கண்டுபிடித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்ல கடைசியில் வந்து லங்கைக்கு போறாரு அனுமார். ஓகேவா, அங்க வந்து அவருடைய வீரத்தை வந்து விலை பேசுறாங்க, விலை பேசுறது அப்படியே சும்மா சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அங்க வந்து என்ன பண்ண ரொம்ப சைலண்டா காமிச்சுப்பாரு, எடுத்தோடனே வீரத்தை காமிச்சாக்கா வந்து அர்த்தம் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா, அதனால ரொம்ப அமைதியா இருப்பாரு. அங்க வந்து அப்படியே பறந்து போய் ராவணனுடைய அந்த பொருத்துக்கு போறாரு, அங்க மண்டோதரியை பாக்குறாரு. அழகா அடப்பாவி இவ்வளவு அழகான பொண்டாடி வச்சுட்டு ஏன்டா போய் போய் வந்து சீதை முன்னாடி ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்காக சொல்லுவாரு. அப்படியே தன் கோபத்தை வந்து அடக்கி கொண்டு அசோகவனத்துல வந்து சீதையை வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே டக்குன்னு போய் குதி குதிக்கல அவரு, அந்த ஆசையில டக்குன்னு வெயிட் பண்ணி அவதான் சீதையனா அவ என்ன பொசிஷன்ல இருக்கா அதெல்லாம் அவங்க அமைதியா பார்த்துட்டு ஓகேவா, அப்புறமா உள்ள போய் அவன் முன்னாடி வந்து தான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், ஓகே அந்த 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 நகையை காமிச்சிட்டு ராமர் கொடுத்த அமைச்சு இந்த கண்ணாடி எல்லாம் காமிச்சிட்டு நான் தான் வந்து ராவனுடைய தூதன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப பொறுமையாக அற்புதமான கம்யூனிகேஷனோட சொல்வாரு. ஓகேவா, அது வந்து விவேகமா. அதே நேரத்துல என்ன பண்றாங்க, அவரை கொண்டு போய் ராவனுடைய சபையில நிறுத்துறாங்க. அப்ப வந்து கையை காலை கட்டி போட்டு ராவன் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்து நினைக்கிறான். அப்போ வந்து அந்த அனுமார் வந்து விவேகத்தை கம்மி பண்ணி வீரத்தை காட்டாரு. ஸோ எப்ப வந்து வீரம் காமிக்கணும், எப்ப விவேகமா இருக்கணும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ராமாயணத்துல. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட் அடுத்த பாயிண்ட், தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது, அதாவது செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொன்ன போனா எங்களோட பாஷை சொன்னா ஸ்வாட்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரென்த் வீக்னஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ராமர் வந்து ஒரு மனிதன் இல்லையா, எங்கே பாசம் காட்ட வேண்டும், எங்கே வீரத்தை காட்ட வேண்டும், எங்கே வந்து தலைமை பண்மை காட்ட வேண்டும், எங்கே கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும், எங்கே வந்து சாந்தமா இருக்க வேண்டும் என்று தனக்குள்ள இருக்கிற அத்தனை தலைமை பண்புகளையும் சுய பரிசோதனை செய்து கொண்டுதான் வந்து ராமர் வந்து பேசுறது நடக்கிறது செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீனிங்லேருந்து அப்படிதான். ஸோ எங்க வந்து ரொம்ப சைலண்டா பார்ப்பாரு, நம்முடைய வந்து நம்முடைய எமோஷன்ஸ்லாம் எங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வந்து பேசணும் நடந்துக்கணுங்கிறது வந்து அற்புதமாக வந்து ராமர் வெளிப்படுத்தி இருப்பார். இது வந்து ஸ்வாட் அனாலிசிஸ்க்கு மிகப்பெரிய உதாரணம் வந்து ராமர். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையின் வலிமை, அதாவது டீம் பில்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இளைஞர்கள் வந்து சண்டை போறோம் சண்டை பட போறோம் அப்படின்னு தீர்மானிச்ச உடனே அப்பா அவன் அவர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு வேலை செய்வாங்க. ஓகேவா, இந்த வானர சேனை என்ன பண்ணுவோம் அழகா ராம் ராம்னு எழுதி கடல்ல வந்து கடல்ல வந்து கல்லை துருப்பிடி போடுவாங்க. அப்புறம் வந்து ராமர் வந்து மற்றோட சேர்ந்து ஒரு ஒரு பிளானிங் போடுவார், யுத்த நீதியை வகுப்பாரு. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கான ஒரு கடமை என்னென்ன அப்படிங்கிறது அழகா வந்து தீர்மானம் பண்ணிப்பாங்க. இன்னும் வந்து ஜாம்பவன் வந்து அழகான வந்து பிளான் சொல்லி கொடுப்பாரு, வயதானவர் இல்லையா அந்த மாதிரி ஒரு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டியூட்டி வச்சிருப்பாங்க, அந்தந்த டியூட்டியை கட்டா பண்ணுவாங்க. நீ ஃபர்ஸ்ட் நீங்க நீ வந்து இந்த சைட்ல நீங்க இருப்ப. இப்போ விபேஷ் என்ன பண்ணுவான், அந்த எதிரிகளோட வீக்னஸ் என்ன, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டியூட்டி இருக்கும், அந்த டீமா வந்து என்ன பண்ணுவாங்க ஓகேவா போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒற்றுமையின் வலிமை, ஒரு குரங்கின் சேனை ஓகேவா ஒரு சைடு, அப்புறம் வந்து தன்னுடைய வில் பவர் அனுமாருங்கிற ஒரு பெரிய டீம் லீடரு ஓகேவா, சுக்ரீவனுங்கிற ஒரு சின்ன அவரும் ஒரு இன்னும் சைடில் டீம் லீடரு, பிளஸ் வந்து ஒரு விபீஷ்ணன்ங்கிற ஒரு வழிகாட்டி, இத்தனை பேரை கூட வச்சுட்டு ஒரு அற்புதமான டீமை கூட வச்சுட்டு இஸ் கோயிங் ஃபார் அ ஃபைட் டு சேவ் சீதா. இது வந்து அற்புதமான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா கடவுளே ஆனா கூட சோதனை வந்தா அப்படி தோண்டு போறது இல்லையா, அந்த டயத்துல வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. என்னாகுது, இப்போ இந்திரஜித் வந்து ராம போட்டுறாரு, அப்படியே வந்து லக்மன் வந்து மூர்ச்சி ஆயிடுறாரு, அப்படியே தோண்டு போயிடாரு ராமர், அப்படியே டக்குன்னு வந்து பேனிக் ஆயிடுறாரு. அது கடவுள் அவரே கடவுள் தான் கண்டிப்பா மிகப்பெரிய வீர, ஆனா தோண்டு போயிட்டு அப்படியே சரி சண்டே வேணா ஒன்றும் வேண்டாம் எனக்கு பையன் தம்பி கடைச்சா போகணும்னு சொல்லி பயங்கரமா வந்து அப்படியே விட்டுறாரு, தீரமே போயிடுச்சு. அப்போ அதே நேரம் அந்த டயத்துல சொல்யூஷன் என்ன, சஞ்சீவி மூலிகை வந்தாதான் வந்து தீர்வுன்னு சொல்றாங்க. ஸோ அதை எடுக்க வந்து அனுமார் வந்து பறந்து போகிறார், மூலிகை வருகிறது, லக்மன் பிடிக்கிறான், யுத்தம் தொடர்கிறது. ஸோ பின்ன ப்ராப்ளம் வருது ஓகேவா, அப்படியே எல்லாமே பேனிக் ஆயிடுறாங்க. அப்புறம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, சஞ்சீவி மூலிகை அப்படிங்கிற சொல்யூஷன், அதை வந்துட்டு கொண்டு வந்த உடனே வந்து ஒரு தீர்வு கிடைக்குது, அற்புதமான ஒரு கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூதர்கள் கொள்ள வேண்டிய கடமைகள், இப்போ வந்து மெசஞ்சர்ஸ் இருப்போம் இல்லையா, வந்து ஒரு ஒரு நம்மளுடைய நல்ல விஷயங்களை கொண்டு போய் மற்றவங்கள்ட்ட சேர்க்கணும். இப்போ நான் ஒரு ஆள், அங்கே ஒரு இதுக்கு ஒரு ஆள்,
அப்படின்னு மீடியேட்டர் ஒருத்தர் இருப்பாங்க எல்லாத்துலயுமே, இப்ப எல்லாத்துலயும் இருப்பாங்க. இப்ப அந்த மீடியேட்டருடைய ஜாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மையா சொல்லிருப்பாங்க. போர் வருவதற்கு முன்னாடி வந்து அன்பர் வந்து சீதையை பார்க்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கேயும் பார்த்துட்டு சீதையை வந்து அடையாளம் கண்டுகொண்டு ராவணனுக்கு ரொம்ப ஒரு தூதராக ரொம்ப அமைதியா புத்தி சொல்றாரு. அந்த தூது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிற ஒரு தூது. இப்பெல்லாம் நிறைய வந்து அங்கங்க எம்பசிஸ் வச்சு நிறைய வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆனா அப்படி கிடையாது, முக்கியமாக ஒரு எம்பசி வச்சு ஆள் வந்து அப்படின்னா அங்கதன் அந்த தூது தான் ரொம்ப முக்கியம். அவன் என்ன பண்றான், நேரம் போவான், ரொம்ப சண்டையெல்லாம் போட மாட்டான், அமைதியா வந்து திரும்பி புரிஞ்சு சொல்லுவான், சண்டை வரப்போகுது சொல்லுவான், கேட்க மாட்டாங்க, அவனை மொம்புக்கு எடுப்பாங்க. சி, ஒரு தூதரா போற வந்து அமைதியா இருக்கிற அவசியம் கிடையாது. அவனுடைய பொறுமையை சோதிக்கும் போது அங்க வீரத்தை காமிச்சு ஆனும் இல்லையா, அவர் அன்னைக்கு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய வீரத்தை காமிச்சுட்டு தான் வருவாரு. சோ தூதருக்கான அடையாளம் அமைதி விரும்புதல். அமைதியை விரும்பலன்னா சண்டை விரும்புதல். அவர் வழியல் என்ன பண்றது, அப்படியே அமைதியா உட்காந்து நீ மாட்டி அடிச்சுங்கிறதா, நான் வந்து ரொம்ப நான் சா 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 சாப்பிடான ஒரு ஆளு, அப்படி அகிம்சையான ஆளு அப்படிலாம் கிடையாது. மொத்த இன்சப்ட் பண்ணிட்டா நான் ஒரு லெவல் தாண்டி நம்மளும் இன்சப்ட் பண்ண வேண்டியதுதான். அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ராமாயணத்துல. அடுத்தது தையலை உயர்வு செய், அதாவது பெண்கள் முன்னேற்றம், விமன் எம்பவர்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த அமைதியின் ஒரு உருவம் வந்து சீதா இல்லையா, தன்னை ராணம் வந்து ரொம்ப பலவந்தப்படுத்தி ரொம்ப வந்து ஒரு காம உணர்ச்சியோடு பேசும்போது அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நல்ல வார்த்தை அது, கம்பர் சொல்வாரு, ஓகே நான் வந்து சிம்பிளா உன்னை வந்து சொல்லால் சுடுவேன், உன்னை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போடுற பஸ்மம் ஆயிடுவேன், ஆனால் பூயவன் ராமன் வில்லுக்கு மாசென்று வீசினேன் பா, அதான் அப்படின்னா ஏய் நான் நினைச்சா உன்னை அப்படியே போட்டு தள்ளிட முடியா, நான் வந்து என்னுடைய அரு ராமர் இருக்காரு அவருடைய வில்லுக்கு வந்து ஒரு மாசு வந்துடும், அவருடைய வீரத்தை காட்டுற ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆயிடும், அதனால வந்து போனா போதும் குழச்சிப்போ தயசு ரொம்ப ரொம்ப பண்ணாத. அங்க சீதைக்கு இருக்கிற வந்து வீரம் ஓகேவா, அந்த வீரம் கண்டிப்பா முக்கியம். அதே வீரம் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அனுமர் வந்து சீதையை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தீயில எட்டு வந்து பயமா வந்து கொளுத்தி விட்டுவாரு எல்லாத்தையும். அப்போ சொல்லுவா, தயவுசெய்து நல்லா கொளுத்து நல்லா நல்லதான் கரெக்டு, ஆனா பெண்களை தயவுசெய்து காப்பாற்று, என்னை சுத்தி இருக்கிறவங்க பாவம் நல்லவங்க, அவன் வந்து சொல்ற கொண்ட கடமையை செய்யறாங்க, தயவுசெய்து நீ அவனை போட்டு தட்டு போயிட்டுனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருசேடையுடைய அற்புதமான அந்த பெண்மை தனத்தை வந்து அன்பாக்கு சொல்லுவான். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு கான்செப்ட். ஸோ எப்பவுமே வந்து பெண்களுடைய பெருமையை பேசியது ராமாயணம் ஓகேவா, அது நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்ஸ், அதாவது குறிக்கோள்கள். அந்த குறிக்கோள்ல வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் கோலு லாங் டேர்ம் கோல்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, சீதையை காப்பாற்றுவது என்பது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும், அதுக்கு வந்து முயற்சிகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அற்புதமான ஒரு லாங் டேர்ம் கோல் என்ன, அயோத்தியிலும் இலங்கையிலும் அமைதியை நிலைநாட்டுவது, மக்களிடம் ஒரு சந்தோஷத்தை வர வைப்பது இல்லையா, அதுதான் வந்து லாங் டேர்ம் கோல். ஸோ அந்த கோலை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ராமாயணத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் கான்பிடன்ஸ்ல வந்து ரொம்ப நிறைய பேர் ஆடிடுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க இல்லையா, அது வந்து நல்லா தெரியும். இது வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35வது பெண் நினைக்கிறான், இஃப் ஐம் ரைட் ஓகேவா, தன் தந்தையை வந்து தவறு செய்கிறான் என்று தெரிந்தும் அவன் வந்து என்ன பண்றான், ஒரு அசாத்திய நம்பிக்கை, இந்த இந்திரஜித்தில் இருக்கான இந்த அவசர கொடுக்குறேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம மகாபாரதத்தை வந்து அபிமன்யு மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமான வீரர்கள் தான், ஆனா பயங்கரமான வித்தைகள்லாம் கத்துருப்பாங்க, ஆனா மாய வித்தைகள்லாம் தெரியும் இந்திரஜித்துக்கு, ஆனா நல்லா தெரியும் நம்ம அப்பா வந்து தப்பு பண்றாருன்ட்டு, ஆனா புத்தியே சொல்ல மாட்டான், நேரம் வந்து நான் நல்லா ஜெயிச்சிருவேன் கொண்டுருவேன் சொல்லி நேரம் போவான், அந்நியாயத்துக்கு வந்து மாண்டிமா கடைசியில் வந்து இறந்து போவான். அவன் வந்து அதுக்கும் வந்து கடவுள் நிறைய சான்ஸ் கொடுப்பாரு, வாணடா வாணடான்னு, ஆனா கேட்க மாட்டான், கடைசியில் வந்து இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே அழிவுக்கு வழிவகுக்கும்ன்றதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க ராமாயணத்துல இந்திரஜித் மூலியமா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது இதனை இவனால் இவன் முடிக்கும் என தெரிந்து அதனை அவன் கடன் விடல், அதாவது வீரனோட ஜாப் என்ன, பீஷ்மனோட ஜாப் என்ன, எதிரிகளுடைய குறைகள், அதாவது அவனுடைய வீக்னஸ் அடையாளம் கொண்டு கொள்வது, அனுமனோட வீக் பலன் என்ன, கடலுக்குள்ள சென்று அடையாளம் அதாவது சீதையை கண்டுபிடிப்பது, சுக்ரீனோட ஜாப் என்ன, வானர சேனையோட வந்து கடலுக்கு வந்து பாலம் அமைப்பது, இந்த ஜாமானோட வேலை என்ன, அந்த கட்ட வழிகாட்டுறது, நல்ல புத்தி சொல்றது, அந்த குறிப்பாக வந்து மந்திர ஆலோசனை, மந்திரி பக்கா மந்திரி அவர் தான். பரதனோட ஜாப் என்ன, நான் வர வரைக்கும் நீ வந்து அமைதியா வந்து நாட்டை ஆள்வது. ராமரோட ஜாப் என்ன, வழி நடத்துவது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாப் இருக்கும், அந்த டெடிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, அவுட் டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் ஓகேவா, கோபமோ சந்தோஷமோ அழுகையோ வந்து சிரிப்போ ஓகேவா, வீரமோ விவேகமோ அத்தனையும் வந்து எப்படி கட்டுப்படுத்துவது, எப்போ அவுட்டு விடுவது, ரெண்டுமே அழகா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
ராவணன் வந்து தன்னுடைய கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி அந்த காமம், அதோடைய அழிவுதான் வந்து ஸ்ரீலங்கா. பரதன் வெளிப்படுத்துகிற ஒரு பாச உணர்ச்சி, அது வந்து தலைமையில வந்து பாதையை வச்சுட்டு அவங்க காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு பாச உணர்ச்சி. லக்வன் வந்து எப்ப பாருங்க கோபக்காரா ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. இப்ப அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா பரதன் மேலே கோபம் வரும் அவனுக்கு சம்டைம்ஸ், அது வந்து அவனுக்கு கோப உணர்ச்சி. ஆனா ஒண்ணு அதுக்கு இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த நீங்க வந்து இந்த பழைய ராமாயண சீர்ல பாக்கணும், ராமரோட தம்பி அருண் கோவில் வந்து ராமரு தம்பி பேர் நம்ம மறந்துச்சுனுக்கு அவன் ஆனா ஒண்ணு வந்து டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும், பயமா எமோஷன் காட்டுவான் ஓகேவா. அந்த மாதிரி நான் சீரியல்லே எப்படின்னா நிஜமான லக்ஷ்மணன் எடுத்து பாருங்க, அதே மாதிரி உண்மை தெரியாம வந்து லக்வோட வந்து சீதை வந்து தவறா பேசிடுவாங்க. அந்த 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 உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சி. நான் சொல்றது வந்து ரெண்டு விதமான உணர்ச்சிகளும் ஓகேவா. அந்த நேரத்துல வந்து அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க லக்ஷ்மணன், அது செம்ம ஓகேவா. அதே மாதிரி அனுமார் வந்து ராமர் மேல் கொள்கிற பக்தி உணர்ச்சி ஓகேவா. இப்படி உணர்ச்சிகளை அவிழ்த்து விடுவதனாலும் கட்டுப்படுத்துவதாலும் ஏற்படுகிற நன்மை தீமைகளை வந்து அற்புதமா சொல்லியிருப்பாங்க ராமாயணத்துல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் ராமாயணத்துல. அதாவது ராமர் வந்து பதவிக்கு தியாகம் பண்ணுவாரு ஓகேவா, பதவிக்காக தன்னை தியாகம் பண்ணுவாரு. பரதன் வந்து ராமருக்காக தியாகம் பண்ணுவான். ஜடாயு வந்து தன்னுடைய நண்பன் தசரதன் இல்லையா, அவனுடைய அவனுடைய மருமகள் சீதையை வந்து அவளை காப்பாத்துறதுக்காக தான் உயிர் தியாகம் பண்ணுவான். இப்போ கும்பகர்ணன் வந்து தன் அண்ணனுக்காக உயிர் தியாகம் பண்ணுவான். இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தியாக உணர்ச்சிகளை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க நம்முடைய மகாபாரதத்துல ஓகே. அப்புறம் வந்து கடைசியா நான் சொல்றது என்ன, ராமாயணம் முழுக்க முழுக்க சொல்வது என்னன்னா ஓகேவா, நல்ல தலைமை பண்புகள், ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நல்ல அரசன் எப்படி இருக்க வேண்டும், நல்ல சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு ராஜ பரிபாலனம் எப்படி இருக்க வேண்டும், மனைவி சுந்த அதாவது கணவன் மனைவிகள் எப்படி இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நான் சொன்ன 40 விஷயம் சொல்லிருக்கேன். நான் 40 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக பல பல உதாரணங்களோட சொல்லியிருப்பாங்க ராமாயணத்தை. நான் சொன்னது வந்து குட்டி குட்டி உதாரணம் தான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா, இந்த ராமர் கோயில வந்து அற்புதமாக வந்து வடிவமைத்து மிகப்பெரிய அளவுல வந்து 500 ஆண்டுகள் தமம் இல்லையா, அது கண்டிப்பாக அந்த அந்த குழந்தைக்கு வந்து நல்ல அழகான வீடு கிடைக்க போகுது ஓகேவா. கிருஷ்ணர் வந்து நச்சமா வந்து சரியில பிறந்தாரு, ஆனா ராஜாவா பிறந்தது சரியில இருந்தாரு நம்ம ராமர், ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த குழந்தைக்கு வந்து அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்குது. என்ன பொறுத்தவரையும் இந்த வந்து இந்த மிகப்பெரிய முகழ்ச்சி வேகமா வச்சு அடையும். அதோட இன்னொரு பெரிய விஷயம்னாக்க இந்த ராமர் கோயில் அதே அயோத்தி கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மத நல்லிணத்துக்கு நல்ல இணக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் கண்டிப்பாக. அது வந்து ரொம்ப டீப்பா நம்ம போவனா அது மிகப்பெரிய ஒரு சான்று ஓகேவா. அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த பீப்புள், அந்த ஏற்பாடு செய்த மக்கள் ஓகேவா. அந்த அந்த இடமே வந்து ஜொலிச்சுது. இந்த மகா நம்முடைய பாரத பிரதமர் வந்து சாஷ்டாங்கமும் வந்து இந்த சாமி கும்பிடும் போது வந்து அவர் நல்ல ஒரு பிரதமர் என்பதற்கு நல்ல ஒரு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தேச பக்தி இருக்கு, இறை பக்தி இருக்கு, இதிகாசங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு, மத நல்லிணக்கத்து மேலே நம்பிக்கை இருக்கு, ஒரு அற்புதமான முயற்சி அவர் எடுத்துட்டு இருக்கார் எல்லாருமே சேர்ந்து. ராமர் என்கிற அற்புதமான ஒரு சக்தி, ராமர் என்கிற ஒரு அற்புதமான மனிதன், அற்புதமான ஒரு கடவுள், அவர் வந்து கண்டிப்பாக நம்மை நல்வழிக்கு நல்வழிப்படுத்துவதற்காக பூமியில் அவதரித்தார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை ராமாயணம் பொய் அப்படின்னா சொல்றவங்களாம் விட்டுருங்க. அவங்கெல்லாம் பார்த்தா ராமாயணம் சொல்வது என்ன, ராமாயணம் சொல்வது என்ன, ஒருவருக்கு ஒருத்தி ஓகேவா, அதான் நம்முடைய ராமாயணத்துடைய கான்செப்ட். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்ட் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் ஓகேவா, ரொம்ப டீப்பா சொல்ல, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற கான்செப்ட் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் ராமாயணத்தையும் ராமரையும் கூச்சட்டும் பரவாயில்லை, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஆனால் எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காவிய நாயகன், ஒரு நல்ல மனிதன் ஓகேவா ராமர் ஓகேவா. அவர் ராமர் மட்டும் இல்ல, ராமரை சுற்றி இருக்கிற அத்தனை கான்செப்டும் அனுமாரையும் சரி சீதை பிராட்டியும் லக்ஷ்மணன் பரதன் ஈவன் ராவணன் கூட ஓகேவா, எல்லாருமே ஒரு நல்ல உதாரணங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கான உதாரணங்கள். அவர்களுடைய வழியை பின்படுத்துவோம், ராமருடைய திருவடிகளில் சரணாகதி அடைவோம். இந்த நல்ல நாளில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட்ல பேசினேன், நான் திரும்பி சொல்றேன், நான் வியாக்கியானம் எல்லாம் பண்றேன், ஒரு ஜஸ்ட்ல ஒரு நான் ஒரு கதையை கேட்டு ஒரு ரசிகன் இப்படி எல்லாம் தின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு நான் வந்து பேசியிருக்கேன் ஓகேவா. அதே வந்து நல்லது இருந்தால் அள்ளி இடுங்கள், ஏதாவது தவறா பேசினா கிள்ளி விடுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க ராம், வாழ்க ராமர், வாழ்க அயோத்தி, வாழ்க கம்பர், வாழ்க வால்மீகி, வாழ்க ஆஞ்சநேயர். ஸ்ரீராம ராமராமே தி ரமேராமே மனோரமே சகஸ்தநாம தத்துல்யம் ஸ்ரீராமராம வராணனே. அனைவருக்கும் நன்றி. சீதா பிராட்டியை வாழ்க, ராமர் வாழ்க, அனைவருக்கும் கோடான கோடி நன்றி, வணக்கம்.